ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் அபிநயா தமிழரசி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் ஷால் எப்படி போடுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறையா மெத்தட் ஆஃப் ஸ்டெப் ஷால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்டெப் ஷால் வந்து போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஸ்டெப் ஷாலில் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வருது இல்லைங்களா, இது வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக வர்றது அப்படிங்கிறதான். அதை வந்து நான் ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணி உங்களுக்காக நான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஊக் பின், அதாவது சேஃப்டி பின் இருக்கு இல்லைங்களா, அந்த சேஃப்டி பின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெப் ஷால் ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். அந்த ஒரு ட்ரிக் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் இது வரைக்கும் யாரையாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். It's not a game, it's a rage thing. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. உங்களோட சுடிதார் ஷால் எந்த மாதிரி ஷாலாக இருந்தாலும் பரவாயில்ல, சிந்தட்டிக் ஷாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காட்டன் ஷாலாக இருந்தாலும் பரவாயில்ல. அதை எடுத்து ஷாலுடைய ஒரு பகுதி, ஒரு எண்டு எடுத்து இந்த மாதிரி மடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாகவே எடுத்துக்கலாம். ஒரு எண்டில் வந்து நீங்கள் மடித்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சென்டர் வரைக்கும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷாலுடைய நடுப்பகுதி இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஷாலுடைய சென்டர் அதாவது நடு பகுதியில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மடிச்சிட்டோம் இல்லைங்களா, அந்த மடித்த பிறகு அந்த மடிப்போட சேர்த்து ஒரு ஊக் பின் எடுத்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஒரு சேஃப்டி பின், சேஃப்டி பின் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. பின் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, அதை வந்து சிங்கிள் லேயராக எடுத்துக்கோங்க. ஒரு சிங்கிள் லேயராக எடுத்து அதை வந்து நம்ம ஷோல்டரில் இப்போ நம்ம பின் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஷோல்டரில் போட்ட பிறகு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஷால் ரெண்டு கைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற மாதிரி அதை அப்படியே லைட்டாக ஒடி மடித்து மடித்து விட்டு நீங்கள் வந்து எடுத்து பின் பண்ணி விட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அதை சும்மா இப்படி தள்ளிட்டு வந்து உங்கள் ஷோல்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா சென்டரில் இருக்க பின்னை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சென்டரில் இருக்க பின் ரிமூவ் பண்ணதும் நம்ம ஆல்ரெடி மடித்து வச்ச மடிப்பு எல்லாமே அப்படியே அழகாக இருக்கும். இப்போது இதோட சேர்த்து உங்களோட ரெண்டு ஷோல்டரையுமே நீங்கள் பின் பண்ணி முடிச்சிட்டிங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னா, உங்களுடைய சிம்பிளான ஸ்டெப் ஷால் அழகாக போட்டுடலாம். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஏனோ தானோன்னு பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்டெப் ஷால் சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா, ஸ்டெப் ஷாலில் அந்த சென்டரில் போடுற பகுதி தான் வந்துட்டு ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக வரல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் மட்டுமே அழகாக உங்களுக்கு வளைவு வளைவாக வந்து உங்களுக்கு அந்த மடிப்பு ஸ்டெப் ஸ்டெப்பாக அழகாக தெரியும். இந்த மெத்தட் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சுடிதார் ஏதாச்சும் வெளியில் போகிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பற்றி கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் அட்டகாசமான அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் நண்பர்களே.